வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஓடிடி சினிமாவில் என்ன சினிமாவை பற்றி பேச போகிறோம்னா, அமேசான் ப்ரைமில் வெளியாகி இருக்கிற மினாரிங்கிற ஹாலிவுட் மூவி. அமெரிக்க தேசத்தில் செட்டில் ஆயிருக்கிற ஒரு கொரியன் ஃபேமிலி, கொரியன் அமெரிக்கன் ஃபேமிலி, ஒரு கணவன் மனைவி, ஒரு 10-11 வயசில் ஒரு பொண்ணு, ஒரு 5 வயசில் ஒரு பையன், இவங்க 4 பேரும் அமெரிக்காவுடைய கலிஃபோர்னியாவிலிருந்து அர்கான்சாஸில் கொஞ்சம் அவுட்டர் ஏரியாவுக்கு வந்து செட்டில் ஆகுறாங்க. அவனுடைய வாழ்க்கையை டோட்டலாக ஷிஃப்ட் பண்ணிட்டு வராங்க. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஒரு பெரிய ஒரு 50 ஏக்கர் நிலத்தை வாங்குறாங்க. அங்கே வந்து விவசாயம் பண்ணணும். விவசாயம்னா ஆர்டினரி விவசாயம் கிடையாது. கொரிய நாட்டு பழங்கள், கொரிய நாட்டு காய்கறிகள், கொரிய நாட்டு செடிகள் இதெல்லாம் வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அந்த அர்கான்சாஸ்க்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அங்கே வீடு எப்படிப்பட்ட வீடு தெரியுங்களா? இன்றைக்கி நார்மலான வீட்டில் இல்லை. அவங்க ஒரு பெரிய ட்ரெய்லர், தட் இஸ் ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கு வச்சுக்கோங்களேன், அது பெரிய லாரி ட்ரெய்லர் வச்சு சக்கரம்லாம் இருக்கும், அதை தான் வீடாக இருக்குது அவங்களுக்கு. அந்த வீட்டுக்கார அந்த ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுறாங்க. என்னங்க இது, இப்படி ஒரு வீடு வச்சுருக்கீங்க, இப்படி காட்டுறீங்க, இங்கே எதுக்காக நம்ம வந்தோன்றாங்க. இல்லை இல்லை, கொஞ்சம் சரியாகிடும் எல்லாம் அப்படின்னு புருஷன் சொல்லி அந்த அம்மா சாந்தப்படுத்தி அதே வீடாக கன்வெர்ட் பண்ணி, அதை எல்லாமே ரெண்டு பெட்ரூம் இருக்க மாதிரி கண்டெய்னர் வீடெலாம் இருக்கு இல்லையா, அதை மாதிரி ஒரு வீட்டில் அவங்க ஜாயின் பண்ணுறாங்க. என் குடும்பம் நடத்துகிறாங்க. பெரிய ஒரு 50 ஏக்கர் நிலத்தை பண்படுத்துகிறாங்க. பக்கத்தில் இருக்க ஒரு சிக்கன் ஃபார்மில் புருஷன் முன்னாடி ரெண்டு பேருமே வேலை செய்கிறாங்க. என்ன வேலைன்னா, அது சிக்கன் செக்ஷன்ஸ், இந்த கோழி குஞ்சுகளில் ஆண் குஞ்சு எது பெண் குஞ்சு எதுன்னு கண்டுபிடிச்சி அதை பிரிக்கிற ஒரு ஒர்க்கு பண்ணுறாங்க ரெண்டு பேருமே. இந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, பார்ட் டைமாக அதை பண்ணிவிட்டு முழு நேரமாக விவசாயம் பண்ணுறார். விவசாயம் பண்ணி அந்த கொரிய தேசத்து பழங்களை காய்கறியும் விளைவுக்கும் ஆசைப்பட்டார். அந்த மினாரி அப்படிங்கிற தலைப்பு என்னென்னா, மினாரிங்கிறது கொரிய தேசத்தில் வளரக்கூடிய ஒரு விதமான செடி. அது அந்த செடியிலேருந்து காய், அந்த விதை கிடைக்கும், காய், கனி, இது எல்லாமே கொரிய தேசத்து உணவு வகையில் மிகப்பெரிய இடம் பெற்ற ஒரு பொருள் தான் இந்த மினாரி. அந்த மினாரியும் அங்கே விளைவிக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க. அது வளருதா, அவங்க வளர்ந்து வாழ்க்கையை சுபிட்சமாக ஆனாங்களாங்கிற ஒரு ஃபேமிலி ட்ராமா ஸ்டோரி. இதுதான் இந்த படத்தோட கதை. இதை படம்னு கதைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் சிம்பிளாக தான் இருக்கும். டிப்பிக்கலாக நம்ம தமிழ் படத்துக்கான எல்லா சாயலும் உள்ள இருக்கக்கூடிய ஒரு படம் அது. என்னென்னா, நீட் ப்ரெசன்டேஷன். படத்தில் வந்து பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அழகான குடும்பம் வெளியூரில் வந்து செட்டில் ஆகுறாங்க. அவங்க நினச்ச ஒரு ஆர்வத்தோடு வந்து செய்கிறாங்க. அந்த ஆர்வம் நிறைவேறியதா, இதுதான் படம். இந்த படம் நடந்துனே இருக்கும் பொழுது பாதி குடும்பம் ஒர்க் ஆரம்பிச்சுருவாங்க. இவங்க இந்த பெண்ணோட தாய் கொரியாலேருந்து அந்த அம்மா வயசான ஒரு ஆயா, அந்த அம்மா வந்து வருவாங்க, இவங்களோட ஜாயின் பண்ணிப்பாங்க. பொண்ணு மாப்பிள்ளை பேரம்பேத்தி பார்க்குறது வந்து இவங்களோட ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த பாட்டிக்கும் இந்த பையனுக்குமான அந்த உரையாடல்கள்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பையனுக்கு வந்து அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த பையன், இந்த பாட்டி வந்து ஃபஸ்ட் டைம் அமெரிக்காவுக்கு வராங்க. அவங்க கொரியாலேயே பழமையாக இருந்தவங்க. அவங்க பாட்டியை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பிடிக்காது உனக்கு. சி, யூஆர் மோர் ஸ்மெல்லிங் லைக் கொரியன் அப்படின்வான். பாட்டியை பார்த்தீங்கன்னா பிடிக்கலன்னுவான். இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அப்புறம் பாட்டியோட ரொம்ப க்ளோஸ் ஆகுவான். அந்த பையனுக்கு வந்து இருதயத்தில் ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கும். அதுக்காக மருத்துவரை பார்ப்பாங்க. இந்த படம் இப்படியாக ட்ராவல் ஆகக்கூடிய படத்தில் ரெண்டு மூணு கதை மாந்தர்கள், ரெண்டு மூணு மாந்தர்கள் ரொம்ப அழகாக இருக்கும். மிஸ்டர் பால்னு ஒருத்தர் வருவார். அவர் யாருன்னா, இந்த நிலத்தை பண்படுத்துறதுக்கு கூடவே இவங்க கூட ஒர்க் பண்ணுவார் அவர். இந்த படம் அவர் எப்படிப்பட்டவர்னா, ரொம்ப ஃபெனாட்டிக் அவர், அதாவது மத நம்பிக்கையில் ரொம்ப தீவிரம் உடையவர் அவர். எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து அவர் ஜீசஸ் ஜீசஸ் அல்லேலூயா அப்படிதான் சொல்லுவார். எவ்ரி இந்த படம் வந்து இந்த சாதாரணமாக டீல் பண்ணாலும் போகிற போக்கில் மத நம்பிக்கைகளை லைட்டாக டச் பண்ணிட்டு போவோம். ஏன்னா எவ்ரி சண்டே வந்து எல்லாமே சர்ச் போவாங்க இவங்க எல்லாருமே. அந்த பால்ங்கிறவர் வந்து அவர் கூட அவன் சர்ச்சுக்கு நோனோ, நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன் அப்படின்னுவார். அவர் என்ன பண்ணுவார், எவ்ரி சண்டே இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு போகும்போது அவர் அந்த தெருவில் வந்து இந்த சிலுவையை சுமந்துட்டு தெருவுள்ள நடப்பார். அவர் இதுதான் என்னுடைய சர்ச்சு அப்படின்வார். அவ்வளோ ஒரு மத ரீதியான விஷயங்கள் சர்ச்சில் சில சம்பவம் நடக்கும். இந்த புதுசாக இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கோம் யாருன்னு ஃபாதர் கேட்பார். இந்த ஃபேமிலி எழுந்து நிற்கும். அடுத்தது வந்து ப்ரேயர் ஆரம்பிக்கலான்னு தட்டு கொடுப்பாங்க. எல்லாம் தட்டில் வந்து அதை காசு போடுவாங்க, ரூபாய் எல்லோரும் வைப்பாங்க. எல்லோரும் கையில் இருக்க பணம் போட்டு போட்டு வருவாங்க. இந்த கொரிய பாட்டிக்கிட்ட தட்டு வரும்போது சுற்றி முற்றி பார்க்கும். எல்லோரும் போடுவாங்க பணம், ஆனால் இந்த பாட்டி என்ன பண்ணோம், தட்டில் இருக்க பணத்தை எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த பாட்டி
இப்படியாக சில மத நம்பிக்கைகள் அப்படியே டச் பண்ணிட்டு போகிற மாதிரியே வரும் படம். கடைசியில் வந்து அவங்களுக்கு என்ன நடந்தது, அந்த பாட்டி என்ன பண்ணுவோம், அந்த சின்ன ஓடை ஒன்று போவாங்க, அந்த ஓடை பக்கமாக போயிட்டு இந்த பேரனை கூப்பிட்டுக்கிட்டு அப்படி போவோம், மினாரின்ற செடியை வளர்த்து வைக்கலாம், விதையை அங்கே ஊர்லேருந்து எடுத்துன்னு வரும், அந்த கொரியாலேருந்து அந்த விதையை அங்கே போடும், கொஞ்ச நாள் பொறுத்து அந்த எப்படி வளர்ந்து ஓடை பக்கத்தில் இருக்கிற அந்த செடி நல்லா வளர்ந்துடும், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வளரும். இந்த படம் போயிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு ஏற்படுற சில சிக்கல்கள், இந்த பழம் வந்து அவர் இங்கே ப்ரொடியூஸ் இந்த ப்ராடக்டை கொண்டு வந்து விற்பார், சில இடத்துல விற்க முடியாது, டிஸ்டர்ப் ஆகிடுவார், சில பல ஏமாற்றங்கள், இதனால் கணவன் மனைக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு, மன வருத்தங்கள் இதெல்லாம் கூட இருக்கும். சின்ன சின்ன நகைச்சுவை, சின்ன சின்ன நகைச்சுவை படத்தில் இருக்கும். அந்த பேரன் வந்து பாட்டியை தப்பாக போய் திட்டிடுவான், அப்பா அம்மா வந்து பையனை வந்து தண்டனை கொடுக்கணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு குச்சி எடுத்து அடிக்கிற குச்சி எடுத்துகிட்டு ஓடணுவாங்க, குச்சி எடுத்துகிட்டு வருவான், குச்சி கீழே விழுவான் பாருங்க, குச்சி உடஞ்சிரும், நீயே போய் வெளியில் போய் நல்ல குச்சி எடுத்துகிட்டு வரணும் வருவாங்க அப்பா. இந்த குட்டி பையன் நேராக போயிட்டு ஒரு மெலீஸாக காற்றுலேயே பறக்கிற மாதிரி பேப்பர் மாதிரி குச்சி எடுத்து வரான், இவ்வளோ நார் மாதிரி இருக்கும், அதை வச்சு அடிங்கணுவான், ஏன்னா அப்போ தான் வலிக்காது இல்லையா. அந்த பாட்டி ஒரே சந்தோஷமாயிடும், என் பேரன் வந்து இவ்வளோ அறிவாளியாக இருக்கானே, ஐயோ பேராண்டின்னு போய் கட்டி பிடிச்சிக்கும். இது எல்லாமே நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்குற மாதிரியே ஒரு விஷயம். இதில் பியூட்டி என்னென்னா, அவங்க கல்ச்சர் நம்மளோட கல்ச்சர் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்களும் அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க தமிழில், நம்மளுக்கும் தெரியும், கொரியன் சீரியஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அமெரிக்க பசங்கள் நடுவில் வந்துட்டு போவாங்க, அவங்களுடைய கல்ச்சர் எப்படி இருக்குது, கொரியன் கல்ச்சர் எப்படி இருக்குது, இப்படியான ஒரு விஷயங்கள், எந்த விதமான ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் கிடையாது, அடல் கண்டென்ட்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப ஒரு வீக்கெண்டில் ரிலாக்ஸாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய பார்க்க வேண்டிய ஒரு படம் கிடையாது, பார்க்கலாம் ஆனால் கம்பல்சரியாக பார்த்து தான் ஆகணும்னு சொல்ல வேண்டிய படம் கிடையாது. ரொம்ப அமைதியான ஒரு படம், கோல்டன் குளோபில் வந்து பெஸ்ட் ஃபாரின் ஃபில்ம்னு அவார்டு வாங்கின படம். கண்டி ஒரு ட்ரிப்பு நேரம் இருக்கும் பொழுது இந்த படத்தை குடும்பத்தோடு அமர்ந்து ரிலாக்ஸாக பார்க்கலாம். இன்னொரு படத்தோட நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பாய்.